Praise God for the life and ministry of Brother Sam Jebadur. அருமையான சகோதரன் சாம் ஜெபதுரை அவருடைய வாழ்க்கைக்காக அவர்களுக்கு தேவன் தந்த ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். He had an unusual ministerial combination of a preacher, a teacher and a writer. அவர் ஒரு சிறப்பான தாளந்து உடையவர், ஒரு நல்ல போதகர், நல்ல பிரசங்கியார், நல்ல எழுத்தாளர். These three rare combinations were there in the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலும் இத்தகைய மூன்று பண்பாடுகள் உள்ள ஒரு நல்ல தேவ மனிதர். Apostle Paul preached the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை நன்றாய் பிரசங்கித்தார். He taught sound doctrine. நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை உபதேசித்தார். He wrote many epistles. நிறைய நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். With the home call of our dear brother, we have lost a very important and significant and prominent Christian writers in India. இவருடைய மறைவின் நிமித்தம் நாம் இந்திய தேசத்திலே ஒரு சிறந்த கிறிஸ்தவ எழுத்தாளர் ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம். We have too many preachers today, but too few Christian writers. இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் உண்டு, ஆனால் மிக குறைவாகத்தான் எழுதுகிற மக்கள் இருக்கிறார்கள். So there is going to be a vacuum after today. இன்றைய அருமை சகோதரிய மறைவிற்கு பிறகு ஒரு இந்த எழுத்தாளர் வரிசையிலே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. I am calling upon all Christian preachers and pastors and teachers to do set aside and spare time for patient and quality writing. ஆகவே அருமைய சகோதரர்களை நேசிக்கிற எந்த ஒரு போதகராயிருந்தாலும், பிரசங்கியாராயிருந்தாலும், ஒருவேளை அவர்கள் எழுப்புதல் ஊழியராயிருந்தாலும், தங்களுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக நேரம் எடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். What you write will stand for generations. நாம் எழுதுகிற காரியங்கள் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். Especially young people, I call you to commit yourself to Christian writing. ஆகவே மிக சிறப்பாக வாலிப சகோதர சகோதரிகளை எழுதும்படியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். I'm going to pray now that God from our midst is going to raise many quality writers to fill up the vacuum that is created by the home call of our dear brother. நம்முடைய அருமை சகோதரர்கள் நித்திய வீட்டிற்கு இளைப்பாறுதல் சென்றிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர் விட்டு சென்றிருக்கிற இந்த எழுத்தாளர் இடத்தை நிரப்பும்படியாக தேவன் அநேக மக்களை எழுப்பும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். We have been sitting for too long. May I request all of you to please stand up. நாம் எல்லாரும் அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று சகோதரனுக்கு மரியாதை செலுத்தி அவருடைய நாமத்தில் நாம் அவருடைய பெயரிலே நாம் ஜெபிக்க போகிறோம். With your eyes closed and hearts lifted up unto God, we will raise an united cry that God will richly anoint our preachers and teachers of his word with the talent and the skill and the gift of writing. ஆகவே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஏகோபித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள், பிரசங்கிமார்கள், போதகர் மத்தியில் இருந்து ஆண்டவரே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதக்கூடிய, ஆண்டவரே ஆழமான தேவனுடைய வார்த்தையை எழுதக்கூடிய நல்ல தேவ எழுத்தாளர்களை எழுப்ப வேண்டும் என்று நாம் கேட்போம். Gracious heavenly Father, எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, we thank you for the life and ministry of our dear brother. எங்கள் அருமை சகோதரர் சாம் ஜெபதுரை அவருடைய நல் வாழ்க்கைக்காக ஊழியத்திற்காக உம்மை துதிக்கிறோம். He has already spent more than 24 hours in your blissful presence. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னிதானத்திலே 24 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Now we are to take the baton and run forward to finish the ஆண்டவரே அவர் தொடங்கி வைத்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை ஆண்டவரே நாங்கள் அவருடைய கரையிலிருந்து தொடர் ஓட்ட கட்டையை பெற்று நாங்கள் ஓடத்தக்கதாக கிருபை அளிக்க செபிக்கிறோம். Thank you for the pen that you gave in his hand. அவருடைய கரங்களில் இனி கொடுத்த எழுத்து ஆண்டவரே அந்த பேனாவிற்காக நன்றி செலுத்துகிறோம். We pray that you give that pen to many of our Christian pastors, preachers and teachers. அவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரே பேனாவை இன்றைக்கு இருக்கிற இளைய தலை